காசு தருபடி உமை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்தாவே அவர் எங்களோடு வந்து கிருபையாக இறங்கி வாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் பிதாவே ஆமென். அன்பு நேரலே, இன்றைக்கும் நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 34 த புக் ஆஃப் எசேக்கியேல் chapter 34. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மனுபுத்திரனே இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களுடைய சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராய் ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பர்களுக்கு ஐயோ, மேய்ப்பர் அல்லவா மந்தையை மேய்க்க வேண்டும். நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டுமயிரை உடுப்பாக்கி கொள்ளுகிறீர்கள், துழுவத்தை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமற் போகிறீர்கள். நீங்கள் பலவீனமானவைகளை பலப்படுத்தாமலும், நர்சல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமற் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடூரமாய் அவைகளை ஆண்டீர்கள். மேய்ப்பன் இல்லாததினால் அவைகள் சிதறண்டு போயின. சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாயின. என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகள் அலைப்புண்டு பூமியின் மீதங்கும் என் ஆடுகள் சிதறி தெரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லாமல் தேடுகிறவனும் இல்லை. ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர், நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி, என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கெல்லாம் இரையாகி போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமற் போனார்கள். மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாக வந்து என் ஆடுகளை அவர் கையிலே கேட்டு, மேய்ப்பர்களை நீ தங்களையே மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டு அவர்களை விலக்கி, என் ஆடுகளை அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன் என்று சொல்லு. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல, நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரவமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி, அவைகளை ஜனங்களிடத்திற்கு புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி, அவைகளுடைய சுயதேசத்தில் அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வசுக்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகள் நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவருடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகள் நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்தவைகளை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகள் அளிப்பேன். என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயத்திருப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களை மீதியானதை உங்கள் கால்களால் மீதிக்காமலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாக இருக்கிறது உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவர் அவைகளுக்கு நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் பலவீனமாக இருக்கிறவைகளெல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்திலும் முன்னந்தொடையிலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடியினாலும், நான் என் ஆடுகளை சூறையாகாதபடி ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயந்திருப்பேன். அவர்களை மேய்க்கும்படி என் தாசனாகிய தாவீது என்னும் ஒரே மேய்ப்பனை நான் அவர்கள் மேல் விசாரிப்பதற்காக ஏற்படுத்துவேன். இவரே அவர்களுக்கு மேய்ப்பனாயிருப்பார். கர்த்தராகிய நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். என் தாசனாகிய தாவீது அவர்கள் நடுவில் அதிபதியாக இருப்பார். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன். நான் அவர்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து துஷ்ட மிருகங்களை தேசத்தில் இராதபடி ஒழிய பண்ணுவேன். அவர்கள் சுகமாய் வனாந்திரத்தில் தாபரித்து காடுகளில் நித்திரை பண்ணுவார்கள். நான் அவர்களையும் என் மேட்டின் சுற்றுப்புறங்களையும் ஆசீர்வாதமாக்கி ஏற்ற காலத்தில் மழையை பெய்ய பண்ணுவேன். ஆசீர்வாதமான மழை பெய்யும். வெளியின் விருட்சங்கள் தங்கள் கனி தரும் பூமி தன் பலனை கொடுக்கும். அவர்கள் தங்கள் தேசத்தில் சுகமாயிருப்பார்கள். நான் அவர்கள் முகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இனி அவர்கள் புறஜாதிகளுக்குள் கொள்ளையாவதில்லை.
பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதுமில்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார்கள். நான் அவர்களுக்கு கீர்த்தி பொருந்திய ஒரு நாட்டை எழும்ப பண்ணுவேன். அவர்கள் இனி தேசத்திலே பஞ்சத்தால் வாரிக்கொள்ளப்படுவதுமில்லை, இனி புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை சுமப்பதுமில்லை. தங்கள் தேவனாகிய கர்த்தராகிய நான் தங்களோட இருக்கிறதையும் இஸ்ரவேல் வம்சத்தாரும் தங்கள் ஜனமாக இருக்கிறதையும் அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். என் மந்தையும் என் மேய்ச்சலின் ஆடுகளுமாகிய நீங்கள் மனுஷர்கள், நான் உங்கள் தேவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்கின்றார். ஸோ அன்பு தேவர் பிள்ளைகளே, இன்று நாம் காலையில் நல்ல ஒரு வேத பகுதியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். மேய்ப்பன்களுக்கும் கொடுத்திருக்கிறார், ஆடுகளுக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு நல்ல ஆலோசனையை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மேய்ப்பர்களே, இந்த நாட்களிலே தங்களை தாங்களே மேய்த்து கொள்கிறார்கள். தங்களை தாங்களே மேன்மைப்படுத்தி தங்களை தாங்களே இருக்கிறதை குறித்து ஆண்டவர் மேய்ப்பர்களை மிகவும் வன்மையாக கண்டுகிறார். மேய்ப்பர்கள் நல்ல ஆடுகளுக்கு வேண்டிய நல்ல ஆகாரத்தை கொடுத்து மேய்ப்பர் நல்ல ஆடுகள் நன்றாக சாப்பிட்டு ஆடுகள் அதன் மூலமாக பயன் தரும்படிக்காக ஆண்டவர் விரும்புகிறார். மேய்ப்பன் ஆடுகளிலே விதவிதமான ஆடுகள் இருக்கிறது. ஒன்று பலமும் புஷ்டியுமான ஆடு, நல்ல குட்டி போடுற ஆடு, குட்டி போடாத ஆடுகள் இருக்கிறது பல. இந்த ஆடுகளை எப்படி எப்படியா அந்த ஆடுகளை அடையாளம் கொண்டு நடத்த வேண்டும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேய்ப்பர்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பாக சொல்லுகிறார்கள். இந்த நாட்களில் அநேகர் தங்களை தாங்களே மேய்ந்து கொண்டு தங்களை தாங்களே வாழ்ந்து கொண்டு சுகபோகமாய் வாழ்ந்து மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காதபடி விட்டு விடுகிறார்கள். அதுவும் ஏதோ ஒரு சில மந்தைகளை மாத்திரை மேய்த்து அதிலிருந்து பலனை எடுத்து பயன்பெறுகிறவர்களுக்கு இன்றைக்கு பயன்பெறுகிறவர்களாக காணப்படுவார்கள் என்பதை நாம் அறிகிறோம். ஆகவே இந்த நாட்களிலே மேய்ப்பர்களுக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கிறார். அதே போல் ஆடுகளுக்கும் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், 17 மந்தையை கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் ஜெயந்திருப்பேன். ரெண்டு பேருக்கும் வித்தியாசமாக ஆண்டவர் நியாயம் தீர்ப்பாராம். சோத்ரி எப்படி இருக்க பார்த்தீங்களா, ஆட்டுக்கும் ஆண்டவர் சொன்னா ஆட்டுக்கும் ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் ஜெயந்திருப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்ந்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாக இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? ஏன் மற்ற ஆடுகள் சாப்பிட்றது விடக்கூடாதா? நீ சாப்பிட்டுட்டு என் குழப்பி போடுற. என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் சூடப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? எப்படி ஆடுகள் அது இப்படின்னு ஆண்டவர் கேட்குற. ஆகவே ஆகையால் கத்துறாங்க ஆண்டவர் அவைகளை நோக்கி, இதோ நானே கொளுத்த ஆடுகளை இழைத்த ஆடுகளாக நியாயம் தீர்ப்பேன். ரெண்டு பேருக்கும் நியாயம் உண்டு. கொளுத்த ஆடுகளுக்கு நியாயம் தீர்ப்பார், இழைத்த ஆடுகளுக்கு நியாயம் தீர்ப்பார் ஆண்டவர். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். நம்ம இதை அறிந்து ஊழியக்காரர்களாகிய நாம் இருக்க வேண்டும். அதே போல் மந்திகளுக்கு ஆண்டவர் பார்ஷியாலிட்டி இல்லை, அவர் தன்னிடையே இருக்கிறதை அவர் வெளிப்படையாக சொல்லி முடிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இந்த தீர்ப்பு இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுகிறார் ஆண்டவர். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். ஆண்டவர் நல்லவர். உண்மையாகவே இந்த வார்த்தைகள் எல்லாம் என்னை அதிகமாக திடப்படுத்துகிற ஒரு பகுதியிலே எச்சரிக்கிறது. ஒரு பகுதியிலே நாம் சில வேளை மேய்ப்பர் ஆகிய நான் ஆடுகளை தேடிப்போகிறேன், ஆடுகளுக்காக ஆடுகளை ஏன் வரவில்லை என்று கேட்குறோம். சில ஆடுகள் நல்லா கொளுத்து போய்விட்டது, போயும் பித்தலாட்டங்களினாலும் கொளுத்து போன பின்பு அதை கண்டுபிடிக்க முடியவில்லை, அது நம்முடைய கைக்கு இல்லை. அது என்ன செய்ய முடியும்? ஓரளவுக்கு நாம் இறங்கி போகிற வழியிலே இறங்கி போவோம், அது மீறி நாம் போகிறேன்னா விட்டுருவோம், அவ்வளோதான். அதனால் நம்ம மேய்க்காமல் அல்ல, மேய்க்கிறதுக்காக தன்னை நம்முடைய கிரயத்தை எல்லாம் செலுத்தி எல்லாம் செயல்படுறோம். ஆனால் என்ன செய்கிறது? ஆகவே இவையெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆடுகளுக்கும் கொடுக்குறார். சிலவேளை மேய்ப்பன் அதையே கவனிக்காமலே இருந்து விட்டான் என்றால் நல்லது கெட்டது தெரியுமா? எல்லாருக்கும் எனக்கு கூடுதல் எச்சரிப்பு. ஆகவே நல்ல வார்த்தைகளை தேவன் வேதத்தில் வைத்திருக்கிறார், நம்மை ஆறுதல் படுத்துகிறார், திடப்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமமாய்ப்பட கத்துவது சிவராக. இதனாலே இவைகளை பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமான வார்த்தைகள். ஆண்டவர் மேய்ப்பர்களையும் எச்சரிக்கிறார், மந்தையும் எச்சரிக்கிறார். ஊழியக்காரர்களே, நாம் உண்மையான ஊழியத்தை அண்ணல் ஆடு எப்படிப்பட்ட ஆடுகள் என்பதை பார்த்து அதற்கேற்ற
ஒரு ஆகாரங்களை நாம் கொடுத்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். அதே போல் ஆடுகளும் சரிதான், கொழுத்த ஆடுகளைப் போல நின்று தின்று கொழுத்து போய் அது தன்னுடைய இதை காட்டாதபடி எது ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் நியாயத்தீர்ப்பு வைத்திருக்கிறார் என்பதை சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவரை மட்டுமாய் நடத்தி வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நாம் தொடர்ந்து இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற பாடலை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்தப் போகிறோம். அவர் நல்ல தெய்வம், அவர் நம்மை கழிவுறை செய்கிறவர், நப்பாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவர். நமக்கு ஆண்டவருக்கு எல்லாவற்றையும் துதிய கணத்தையும் நாம் செலுத்தப் போகிறோம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் உண்மையே நான் பாடுவேன். உண்மையாகவே ஆண்டவரை பாடாமல் வேறு யாரையும் நாம் பாட முடியும்? அவரையே பாடி நம்மைப்படுத்துவோம். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன், மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உம்மை பாடுவே. பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, எருசலேமே உனை மறந்தோ வலக்கரம் செயல் இழக்கும், எருசலேமே உனை மறந்தோ வலக்கரம் செயல் இழக்கும், மகிழ்ச்சியின் மகுடமாய் கருதாவிடில் நாவு ஓட்டிக்கொள்ளும், மகிழ்ச்சியின் மகுடம்விடில் நாவு ஓட்டிக்கொள்ளும், என் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளரே உமை மறவேன், மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளரே உமை மறவேன். பகல் நேரோ பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன், மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வீட்டீரும் அன்பினாம், கவலைகள் பெருகி கலங்கும் போது மகிழ்வீட்டீரும் அன்பினாம், கால்கள் சறுக்கிட்டருமாறும் போது தாங்கி நிற்கிருவைன, கால்கள் சறுக்கிட்டடுமாறும் போது தாங்கி நிற்கிருவைன, என் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, என் மணவாளரே உமை மறவேன், என் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையாம், என் மணவாளரே உமை மறவேன். பகல் நேரோ பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன், என் மேலான சந்தோஷம் நீரே, நாளெல்லாம் உமை பாடுவேன். தாய் முடித்தவளும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேன், தாய் முடித்தவளும் குழந்தை போல மகிழ்ச்சியாயிருக்கின்றேன்,
இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். இப்போதும் எப்போதும் நம்பியுள்ளேன், உம்மையே நம்பியுள்ளேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே, உமை மறவேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா என் மணவாளரே, உமை மறவேன். பகல் நேரோ பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷ நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன், மேலான சந்தோஷ நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன், பார்வையில் சேருக்கு எனக்கில்லை, இருமப்பு உள்ளத்தில் என்றும் இல்லை. பார்வையில் சேருக்கு எனக்கில்லை, இருமப்பு உள்ளத்தில் என்றும் இல்லை. பயனற்ற உலகத்தின் செயல்களிலே பங்கு பெறுவதில்லை, பயனற்ற உலகத்தின் செயல்களிலே பங்கு பெறுவதில்லை. மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே, உமை புகழ்வேன். மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா மணவாளரே, உமை புகழ்வேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, மேலான சந்தோஷ நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன், மேலான சந்தோஷ நீரே. நாளெல்லாம் உம்மை பாடுவேன், பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. ஆ, நல்ல அருமையான பாடல். ஆண்டவர் பார்வையில் செருக்கு எனக்கு இல்லை, இருமாப்பு உள்ளத்தில் என்றும் இல்லை. ஆடுகளுக்கும், நல்ல கொழுத்த ஆடுகளுக்கும் இருமாப்பு, கொழுத்த மேய்ப்பர்களுக்கும் இருமாப்பு. ஆண்டவர் நல்ல வார்த்தைகளினாலே நம்மை திடப்படுத்துகிறார் அல்லவா? நாம் ஜெபிக்கலாமா? உங்கள் அன்பின் பரலோக தந்தையே, இந்த காலை நேரத்திலும் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நீர் கொடுத்திருக்கிற நல்ல வேத வசனத்திற்காக, நல்ல பாடலுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு இருந்து எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய நன்மையான காரியங்களை எங்களுக்கு கட்டளையிடுகிறதற்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவராகிய தேவன், எவ்வளவு பெரியவராக இருக்கிறீர், எங்கள் மேல் எவ்வளவு அக்கறை மனித குலத்தின் மேல் வைத்திருக்கிறீரப்பா. இந்த வேத வசனத்தை நாங்கள் வாசிக்கும் பொழுது தான் எங்களுக்கு ஆண்டவரே, மேய்ப்பர்களாக இருந்தாலும் சரி, மந்தையாக இருந்தாலும் சரி, யாராயிருந்தால் என்ன, உம்முடைய வேத வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்பது தான். அவரவர்கள் அவரவர்களுடைய தங்களுடைய செயல்களை வெளிப்படுத்த வேண்டும் என்று நீங்கள் தெளிவாக நேரங்களோடு பேசுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். மேய்ப்பு நானுடைய வேலை என்ன, மந்தையுடைய வேலை என்ன, அது மேய்ப்பர்கள் எப்படிப்பட்ட மேய்ப்பர்கள் இருக்கிறார்கள், மந்தைகள் எப்படிப்பட்ட மந்தைகள் இருக்கிறது என்பதெல்லாம் பற்றியும் நீர் எங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். நல்ல கொழுத்த ஆடுகள், என்ன ஆண்டவரே, வெள்ளாடுகள், ஒவ்வொன்றும் ஆட்டுக்கடாக்கள், ஆட்டு குடிக்கள், அதே போல் மேய்ப்பர்கள், ஆண்டவரே ஒவ்வொரு மேய்க்க நல்ல மேய்ச்சல் இடத்திலே நடத்துகிற மேய்ப்பர்கள், இல்லாத இடங்களிலே
பொறுப்பற்ற மெய்ப்பர்கள் என்றெல்லாம் நீர் எங்களோடு பேசினீரே. இப்பொழுதும் நாங்கள் இந்த வேளையிலும் இந்த புதிய நாளிலும் உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரே உம்முடைய மகிமை உள்ள ஆசீர்வாதங்களை எங்களுக்கு நீ தரும் பொழுது நாங்கள் அதை ருசித்து அதை புசித்து நாங்கள் மெய்ப்பர்களாகிய நாங்கள் மந்தையாகிய மந்தைக்கு கொடுத்து மந்தைகளை எப்படி வழிநடத்த வேண்டும் என்று இன்றைக்கு எங்களோடு நீர் இடைப்பட்டதுக்காய் சோத்திரம். கொளுத்த ஆடுகளும் சரி, மெலி ஆடுகளும் சரி, கிரகிக்க முடிகிற ஆடுகளும் சரி, கிரகிக்க முடியாத ஆடுகளும் அதற்கு ஏற்ற விதமாய் நடத்த கர்த்தர் எங்களுக்கு கிருபைகளை தரும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இந்த நாளில் நீர் எங்களோடு இடைப்பட்டு இந்த வார்த்தைகளினாலே பேசினதுக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த புதிய நாட்களிலும் உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும்படி உம்மை நோக்கி பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் சகல சத்தியங்களிலும் எங்களை நடத்தி நீர் காட்டுகிற பாதையிலே நாங்கள் செல்ல உம்முடைய கிருபை எங்களுக்கு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே மட்டுமாய் நடத்தி வந்த கிருபைகளை உணர்கிறோம். சத்ரு கொண்டு வந்த சகல சதிகளிலிருந்து எங்களை விடுவித்து நீர் வழிநடத்தி வருகிற கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீதியும் உண்மையும் பரிசுத்தமும் எப்பொழுது நிலைக்கும்? அநீதியும் அக்கிரமும் அசுத்தமும் ஒரு நாளும் நிலைக்காது. சில வேளை அதற்கு ஆண்டவரே வேறு விதமான ஆயத்தங்கள் ஏற்பாடுகள் இருந்திருந்தாலும் அது நிலைத்து நிற்கிறதற்கு என்று எதுவும் இல்லை. கர்த்தரிடத்தில் எப்படிப்பட்ட அற்புதங்களையும் காண முடியாது. உலகத்தில் ஏதோ ஒன்று இருக்கலாம், ஆனால் எங்களுக்கு பார்வையில் செருக்கு எங்களுக்கு இல்லை. ஆண்டவரை இருமாப்பு உள்ளத்தில் கொள்ளக்கூடாது என்று நீங்கள் வாசி கொடுத்த பாடலுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நேரங்களை ஒவ்வொருவரையும் உம்முடைய சித்தத்தின்படி நடத்தும். நாங்களும் கொளுத்த ஆடுகளாக இருந்து விடாதபடி ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளை கேட்டு கொழுப்பு அகற்றவும் கொழுப்பு ஏற்றவும் அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ற நாங்கள் வாழ்ந்து அசுத்தத்தை காணும் பொழுதும் அக்கிரமங்களை காணும் பொழுதும் பரிசுத்தத்தை காணும் பொழுதும் நீதியை காணும் பொழுதும் எல்லாவற்றுக்கும் ஏற்ற விதமாய் நடக்க உம்முடைய கிருபைகளை எங்கள் மத்திலே பொழியும்படி செபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் மத்திலே வந்து கிருபையாக இறங்கி வாரும். பரிசுத்த ஆவியருடைய கரம் எங்கள் மேல் அமரட்டும். சேசமாய் இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே பலவீனமாக இருக்கிறவர்களுக்காக செபிக்கிறோம். அந்த பலவீனத்திலிருந்து நீர் விடுதலை தாரும். நோயிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் நோயிலிருந்து சுகப்படுத்தும்படி செபிக்கிறோம். மருத்துவ பரிசோதனைக்காக கடந்து போகிற பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கட்டும். பரிசோதனையிலே கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளட்டும். சில வேளை ஏதோ ஒரு விதத்தில் ஆடுகள் ஆண்டவரே தவறி போய் அது சரியான மந்தையை மேய்கிற மந்தன் அவன் சரியான ஆகாரத்தை கொடுத்தும் அது புசிக்காமல் இருந்தால் சில வேளை வந்த பலவீனங்கள் நோய்கள் பலவிதமான சூழ்நிலைகளிலே ஆடுகள் தத்தளித்து கொண்டிருக்கிற ஆடுகளை இன்றைக்கு நீர் திடப்படுத்தி பலப்படுத்தி அந்த ஆடுகளுக்கு வேண்டிய கிருபையும் பலனும் சத்துவமும் கொடுமாண்டவரே. ஒரு விஷயம் இறங்கி செயல்படும் மேய்ப்பனான ஒவ்வொருவரையும் மேய்ப்பர்களுக்குள்ளே நல்ல மேய்ச்சலை கொடுத்து மக்களை நடத்த அவர்களுக்கு வேண்டிய ஆகாரங்களை நீ கட்டளையிடும்படி செபிக்கிறோம். நோய் நொடிப்பட்ட வேதனையோடு பாரத்தோடு கண்ணீரோடு ஆண்டவரே நோயினாலே அவதிப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் இந்த நேரத்திலே தொட்டு சுகப்படுத்தும்படி உம்முடைய பரிசுத்த கரம் அவர் மேல் நீட்டும்படி செபிக்கிறோம். எந்தெந்த வியாதி, சுகர் வியாதி, கேன்சர் வியாதி, ப்ரெஷர் வியாதி, லோ ப்ரெஷர், ஹை ப்ரெஷர் ஆண்டவரே வியாதிகள், இருதய வியாதிகள் ஆண்டவரே, இன்னும் ஆண்டவரே நீரழிவு நோய்கள், இவை எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். கர்த்தர் கண் நோக்கி பாரும். அறிந்து அறியாமலும் செய்த கிரியைகளை நீர் குறிவை செயல்களை நீர் மன்னித்து ஒரு விசேரங்கும் வாத நோய்கள் ஆண்டவரே இன்னும் இப்படியாக நாங்கள் அதை சொல்லி செபிக்காமல் இருந்ததை தவறாக உணர்கிறோம். ஏதோ நேரங்களை கடந்து போய்விட்டது என்று நினைத்து விட்டு விடுகிறோம். இப்பொழுது நீர் ஒவ்வொரு வியாதிகளை உணர்வுக்குள் கொண்டு வருகிற ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஆண்டவரே நோய்களையும் நினைத்து அந்த நோய்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இன்னும் நோய் கண்டுபிடிக்க முடியவில்லை, புதிய புதிய வியாதிகள் என்று கண்டு பேசுகிறார்கள் ஆண்டவரே. காமாலை நோய்கள் எல்லாவற்றையும் நீர் அறிகிறீர் ஆண்டவரே. வாத நோய்கள் எல்லாவற்றையும் நீர், அது மாத்திரமில்லை எல்லா நோயை விட பிடிவாத நோய் மிகவும் மோசமான நோய், பிடிவாத நோய். அந்த பிடிவாத நோயை நீர் அகற்றும்படி ஜெபிக்கிறோம். இருக்கிறதை புசிக்க மாட்டோம், மருந்து புசிக்க மாட்டோம், அல்லது புசிப்போம் என்று சொல்லுகிறது. ஒரு நாள் புசிப்போம், ஒரு நாள் புசிக்க மாட்டோம் என்றெல்லாம் சொல்லுகிற
எல்லா பிடிவாத நோய்களையும் கர்த்தர் அகற்றி போடும். ஆண்டவரே, நல்ல வார்த்தைகள் ஆண்டவரே கொடுக்கும் பொழுது புசிக்காதபடி இருந்துவிட்டு செயல்படுகிற எல்லா கிரிகளிலிருந்தும் கர்த்தர் அவர்களை என்னை விடுவிக்கப்படும்படி செபிக்கிறோம். கர்த்தருடைய கரம் கூட இருந்து அவர்களை என்னை தொட்டு கர்த்தர் அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்கும்படிக்காக செபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருந்து பெரிய காரியங்களை நடப்பிக்கப்படும்படி செபிக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். மட்டுமாய் தேவன் செய்த ஒவ்வொரு கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நல்லவர், இறுக்கம் உள்ளவர், இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர், இப்பொழுது நோயிலிருந்து விடுதலை தாரும். இயேசு கிறிஸ்துவின் கரம், அற்புத வல்லமை, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தின் மகிமை அவர்கள் சரீரத்திலே பாய்ந்து லேசர் போல் ஆண்டவரே இன்றைக்கு எவ்வளவு மருத்துவம் கண்டுபிடித்தது. ஆண்டவர், பரிசுத்தாவியானுடைய லேசர் மகிமையின் பிரசன்னம், உடைய ரத்தம் தெளிக்கப்பட்டு வியாதியிலிருந்து சுகப்படுத்துவீராக. ஆம் ஆண்டவரே, மன வியாதிகள், ஆண்டவரே குழப்பங்கள், பிரச்சனைகள், சஞ்சடைகள், குடும்ப பிரிவினைகளில் இருந்து வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளை நீ சமாதானப்படுத்தும். திக்கட்ட பிள்ளைகளுக்கு நீர் தகப்பனாக இருந்து ஆண்டவரே நீர் அவர்களை வழிநடத்தும்படி செபிக்கிறோம். நீர் தந்தையே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனும் தாயுமாக நீர் எங்களை நடத்தி வர்ற கிருபைகளுக்காக உமக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அந்த நேரத்தில் வேண்டிய உணவு, வேண்டிய நேரங்களிலே உணவு தாரும், உடைகளை தாரும், படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய ஞானத்தை தாரும், தேர்வெழுத போகும் பொழுது வேண்டிய கிருபைகளை தாரும். ஓ, இந்த பண்டிகை நாட்களிலே கொண்டாடும் பொழுது எந்த அபரிவிதமான விளைவுகளும் வரவிடாதபடி காத்துக்கொள்ளும். யார் யார் எதை எதை செய்ய வேண்டும் அதன் அதன் காலத்திலே அதை எதை செய்ய அவரவர்களுக்கு ஏற்படுத்தினதை அதை ருசிக்க, யார் யார் எதை செய்ய வேண்டும், எந்தெந்த இது யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவைகள் அறிந்து செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறோம். கொழுத்து போய் எல்லாவற்றையும் நாங்கள் உண்போம் என்று உண்ணு விடாதபடி, மந்தைகளை எதையும் நாம் உள்ள வேண்டும், எப்பொழுது உண்ண வேண்டும், நமக்கு எந்த நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு எந்த காலங்களிலே எது இருக்கிறது என்பதை அறிந்து உண்ணும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாவற்றையும் எல்லாமே நான் உண்டு விடுவேன் என்று சொல்லி அப்படி இருக்கிற நிலைகளை மாற்றி நல்ல நல்ல வார்த்தைகளால் தேவன் தம்முடைய பிள்ளைகளை நிரப்பும்படி செபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சத்தியங்களை கிரகித்து எடுத்துக்கொள்ளுகிறதுக்கான பலனை கொடும். ஒவ்வொருவரையும் நீ நடத்தும் ஆண்டவரே. தேவ கிருபையினாலே மூடி மறைத்து கொள்ளும் எல்லாம் தகவல வல்லமையின் ஆவிகளை இயேசுவின் நாமத்திலே அழைத்து போடும். சத்ரு கொண்டு வருகிற பிலிசூனிய கட்டுகளிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டுகளை உடைத்து விடுதலை தாரும். எல்லாம் தகார வல்லமையின் ஆவிகளினாலே பாதிக்கப்பட்டு பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்திலே அந்த கட்டுகளை அறுத்து தம்முடைய பிள்ளைகளை ஜெயத்தை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆவியில் பொல்லாத சிக்கி தவிக்கிறவை அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்தில் அவைகளை கட்டுகிறோம். இனி பிள்ளைகளுக்கு எந்த இடையூறு இல்லாதபடி நிறுத்தும். தேவா, நீர் எதனால் நீர் விசேஷித்தவன் ஆண்டவரே. நீர் உலகத்தின் 33 கோடி தேவர்களும் விசேஷித்தவர் ஆண்டவரே. நாங்களும் அதிலிருந்து உதவி செய்ய கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். காத்து நடத்தும், பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆம், இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிற சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமீன், ஆமீன்.